அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லெசனில் நம்ம இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கு கீழே இருக்கிற இம்பீரியல் ஸ்டைல் பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். 1206 to 1526 AD வரைக்கும் டெல்லியை ஆண்டுட்டு இருந்தவங்க தான் டெல்லி சுல்தானேட்ஸ். இவங்க கட்டின கட்டிட கலைகளை தான் இம்பீரியல் ஸ்டைலு கீழே நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் இந்தோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸில் 4 ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து இம்பீரியல் ஸ்டைல், அதுக்கப்புறம் ப்ரொவின்ஷியல், அப்புறம் முகல் ஸ்டைல், கடைசியாக டெக்கானி ஸ்டைல். இதில் இம்பீரியல் ஸ்டைலு கீழே நம்ம 5 டைனாஸ்டிஸ் கட்டின கட்டிட கலைகள் பற்றி பார்ப்போம். டெல்லியில் குத்துபுதின் ஐபக் அப்படிங்கிறவர் டெல்லி சுல்தானா ஆகிறாரு. அப்போலேருந்து ஆரம்பிக்கிறது தான் இந்த டெல்லி சுல்தானேட் பீரியட். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்லேவாக இருந்து அப்புறமா அரசராக ஆகிறாரு. அதனால் அந்த டைனாஸ்டி பேரே ஸ்லேவ் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லேவ் டைனாஸ்டி 1209 1290 AD வரைக்கும் ஆட்சி பண்ணிச்சு. ஸ்லேவ் டைனாஸ்டியில் நிறையா பேர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அதில் முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, குத்துபுதின் ஐபக் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்லேவ் டைனாஸ்டியோட ரூலர். ஸ்லேவ் டைனாஸ்டியை மாமுலுக் டைனாஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த ஆட்சிக்கு வந்தது யாருன்னு பார்த்தோன்னா, குத்துபுதின் ஐபக்கோட சன் ஆன, அதாவது மகனான ஆரம் ஷா. ஆனால் அவரை வந்து இல்துமிஷ் அப்படிங்கிறவர் கொண்டுறாரு. இல்துமிஷ் யாருன்னா குத்துபுதின் ஐபக்கோட மருமகன். அவர் வந்து ஆரம் ஷாவை கொண்டு ஆட்சிக்கு வராரு. இல்துமிஷ்க்கு அப்புறமா வந்த ஃபேமஸ் ரூலர் ரஸியா சுல்தானா. ரஸியா சுல்தானா யாருன்னு பார்த்தோன்னா இல்துமிஷோட டாட்டர் தான். ரஸியா சுல்தானாக்கு அப்புறம் நிறையா ரூலர்ஸ் வந்து ஸ்லேவ் டைனாஸ்டியில் ஆட்சி புரிஞ்சாலும் அதுக்கப்புறமா ரொம்ப பவர்ஃபுல்லான ரூலராக இருந்தவர் ஜியாசுதீன் பால்பான். இவங்க 4 பேரும் தான் ஸ்லேவ் டைனாஸ்டியோட இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ். ஸ்லேவ் டைனாஸ்டியை மாம்லுக் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இல்பாரி டைனாஸ்டி அப்படின்னு சொன்னாங்க. குத்துபுதின் ஐபக்கை தவிர மீதி இருந்த எல்லா ஸ்லேவ் டைனாஸ்டி ரூலர்ஸும் இந்த இல்பாரி ட்ரைப்ஸை சேர்ந்தவங்க. அதனால தான் இல்பாரி டைனாஸ்டி அப்படின்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் வந்தது. இந்த பீரியட் அப்போ, அதாவது ஸ்லேவ் டைனாஸ்டி ரூலர்ஸ்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ ஹிந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வேறு மாதிரியான பில்டிங்காக கட்டினாங்க. மோஸ்ட்லி வந்து மாஸ்க் அதை தான் கட்டினாங்க, மசூதிகள் தான் கட்டினாங்க. அதை தவிர்த்து மினார்ஸ் கட்டினாங்க. அதுக்கப்புறம் டாம்ப், அதாவது சமாதிகள். மினார்ஸ்னால் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு உயர்ந்த ஸ்ட்ரக்சராக இருக்கும், ப்ரேயர் பண்ணுறதுக்கு கூப்பிடுறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா அழகு சேர்க்கக்கூடிய ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. குத்துபுதின் ஐபக் ஆண்டுட்டு இருந்த சமயத்தில் கட்டப்பட்ட மாஸ்க் தான் குவத்துல் இஸ்லாம் மாஸ்க். அந்த காலத்தில் இருந்த நிறையா ஜெயின் டெம்பிள்ஸ் அப்புறம் ஹிந்து டெம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து இடித்து அதிலிருந்து எடுத்த மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த குவத்துல் இஸ்லாம் மாஸ்க்கை உருவாக்குனதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவில்களை இடித்து அதிலிருந்த மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டப்பட்டது தான் அரை ஜின்கா ஜோப்ரா. அதுவும் ஒரு மாஸ்க் தான். அதுவும் வந்து குத்துபுதின் ஐபக் இருந்த காலகட்டத்தில் தான் கட்டப்பட்டுச்சு. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராஜஸ்தானில் இருக்கிற ஆஜ்மேர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஸோ குவத்துல் இஸ்லாம் மாஸ்க் டெல்லியில் இருக்குது. அரை தின்கா ஜோப்ரா அப்படிங்கிற மாஸ்க் வந்து ராஜஸ்தானில் இருக்குது. இந்த குவத்துல் இஸ்லாம் மாஸ்கில் தான் குத்துப் மினார் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து கட்டப்பட்டிருக்கு. ஸோ குத்துப் மினாரும் குத்துபுதின் ஐபக் ஆரம்பித்த ஒரு கட்டிடம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி, அதாவது ஃபஸ்ட்டு மாடி மட்டும்தான் வந்து இவர் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற 3 மாடி வந்து இல்துமிஷ், அதாவது குத்துபுதின் ஐபக்கு அப்புறம் வந்த இம்பார்ட்டன்ட் ரூலரான ஸ்லேவ் டைனாஸ்டியை சார்ந்த இல்துமிஷ் அப்படிங்கிறவர் தான் அடுத்த வந்த 3 ஸ்டோரியை வந்து கட்டியிருக்காரு இந்த குத்துப் மினாரில். ஆனால் இப்போ நம்ம பார்த்தோன்னா குத்துப் மினாரில் 5 மாடி இருக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த 4 மாடி இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து ஒரு மின்னல் வந்து குத்துப் மினாரை தாக்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 4th ஸ்டோரி டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4th ஸ்டோரி டேமேஜ் ஆனதுக்கப்புறமா 4 and 5th ஸ்டோரி மேலேயே இன்னொரு மாடியும் வச்சு ஃபிரோஸ் ஷா டுக்ளக் அப்படிங்கிற டுக்ளக்ஸ் டைனாஸ்டியை சார்ந்த ஒரு ரூலர் வந்து அதை சரி பண்ணார், இந்த குத்துப் மினாரை சரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் குத்துப் மினாரில் அந்த 4th and 5th ஸ்டோரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக காணப்படும். ஏன்னா அது வந்து மார்பிள் வச்சு ஆயிருக்கும். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோனால் ஆயிருக்கும், சாண்ட்ஸ்டோன் அண்ட் பஃப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோன்ஸால் ஆயிருக்கும். ஆனால் மேலே இருக்கிற மீதி 2 ஸ்டோரி வந்து மார்பிள் வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த சூஃபி செயின்டான குத்துபுதின் பக்தியார் காக்கி அவரோட பேரை தான் இந்த மினாருக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குத்துபுதின் ஐபக் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு கட்டுறதுக்கு. எதனா அந்த குத்துப் மினார், ஓகே. அதை ஃபினிஷ் பண்ணது யாருன்னு பார்த்தோன்னா இல்துமிஷ். திரும்ப ரிப்பேர் பண்ணி 5வது மாடியோட சேர்த்து கட்டினது ஃபிரோஸ் ஷா டுக்ளக். இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரோட ஒரு சிறப்பு அம்சமாக நம்ம ட்ரூ ஆர்ச்சை பார்த்தோம். ஸோ ட்ரூ ஆர்ச்சுக்கும் ஃபால்ஸ் ஆர்ச்சுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ட்ரூ ஆர்ச்னா தனித்தனி வெட் ஷேப்பில் இருக்கிற கற்களை கொண்டு ஒரு ஆர்ச் ஷேப்பில் கட்டடங்களை வடிவமைக்கிறது, நடுவில் கீ ஸ்டோன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸ்லேவ் டைனாஸ்டி ஆண்டுட்டு இருந்த இந்த காலகட்டத்தில் தான் முதல்ல ட்ரூ ஆர்ச் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் ஆஃப் இந்தியா எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா 13th century. அது என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோன்னா ஜியாசுதீன் பால்பான் அவரோட டாம்ப், அவரோட சமாதி தான். ஸோ இந்த சமாதியில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் காணப்படுது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி, குறிப்பாக மெஹ்ராலி. இந்த ஸ்லைடில் ஸ்லேவ் டைனாஸ்டி அப்போ கட்டப்பட்ட கட்டிட கலைகளோட பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸ்லேவ் டைனாஸ்டியோட முதல் ரூலரான குத்துபுதின் ஐபக் கட்டின குத்துப் மினார் தான் வந்து இந்த பிக்சரில் உங்களுக்கு இப்போ தெரியுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி மட்டும்தான் குத்துபுதின் ஐபக் கட்டினது. அடுத்த 3 ஸ்டோரி அடுத்து வந்த ஸ்லேவ் டைனாஸ்டி ரூலரான இல்துத்மிஷ் கட்டினது. ஆனால் இந்த 3வது ஸ்டோரி தான் லைட்னிங்கில் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே 2 ஸ்டோரி கட்டி அதை வந்து ரிப்பேர் பண்ணது ஃபிரோஸ் ஷா டுக்ளக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4th and 5th ஸ்டோரி மார்பிளில் இருக்குது. இன்னும் க்ளோஸாக பாருங்கள். ஸோ 4th and 5th ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் பாருங்கள். இங்கே இருக்கிற பேட்டர்ன் ஒரு செமி சர்க்கிள் மாதிரி வரும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பர் வரும், நெக்ஸ்ட் திரும்ப செமி சர்க்கிள் வரும், திரும்ப ஒரு ஸ்பர் வரும், திரும்ப செமி சர்க்கிள், அந்த மாதிரி பேட்டர்னில் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த 4th and 5th ஸ்டோரியில் மொத்தமாக ரவுண்டாக கட்டிட்டாங்க. ஸோ அந்த பேட்டர்னை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ண ஸ்டோன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஸ்டோன்ஸ் வந்து ரெட் சாண்ட் ஸ்டோன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸில் நம்மளால் ரெட் சாண்ட் ஸ்டோனால் ஆகப்பட்ட ஸ்ட்ரக்சரையும் பஃப் ஸ்டோனால் ஆகப்பட்ட ஸ்ட்ரக்சரையும் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஸ்டோரிஸில் ரெட் சாண்ட் ஸ்டோன் அண்ட் பஃப் ஸ்டோன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் 2 ஸ்டோரிஸில் மார்பிள்ஸ் இருக்குது. இந்த இமேஜில் குத்துப் மினாரோட க்ளோஸ்அப் லுக் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அராபெஸ்க் ஸ்டைல் உங்களுக்கு தெரியும். அந்த செடி கொடி அதெல்லாம் ஒன்று மேலே ஒன்று படர்ந்து இருக்கிற மாதிரியான ஸ்டைல் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து அராபெஸ்க் ஸ்டைல். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி, அதாவது அந்த குரானில் இருக்கிற வேர்சஸ் எல்லாம் டெக்கரேட்டிவ் ஃபார்மில் எழுதியிருப்பாங்க. ஸோ டெக்கரேட்டிவாக அந்த ஆல்ஃபபெட்ஸ் எழுதுறது தான் வந்து கேலிகிராஃபி. அதை வந்து உங்களால் இதில் பார்க்க முடியும். இதெல்லாம் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரோட ஃபீச்சர்ஸ்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். அடுத்து குவத்துல் இஸ்லாம் மாஸ்க் அதோட ஸ்க்ரீன் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து குவத்துல் இஸ்லாம் மாஸ்கோட ஸ்க்ரீன், இல்லைனா வந்து என்ட்ரன்ஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இது இடிஞ்ச நிலமையில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஆர்ச் ஷேப்பில் இருக்குது. ஆர்ச் ஷேப்பும் வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரோட ஒரு சிறப்பம்சம். இது வந்து ட்ரூ ஆர்ச் இல்லை, இது வந்து ஒரு கார்பெல்ட் ஆர்ச், இல்லைனா ஃபால்ஸ் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபால்ஸ் ஆர்ச், இது வந்து ட்ரூ ஆர்ச் கிடையாது. ட்ரூ ஆர்ச்னா எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ வெட் ஷேப்பில் இருக்கிற தனித்தனி கற்களை கொண்டு தான் இந்த ஆர்ச் ஷேப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இருந்து வரக்கூடிய லோடை கம்ப்ளீட்டாக வந்து கீழே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் ட்ரூ ஆர்ச். ஆனால் இது வந்து ஃபால்ஸ் ஆர்ச், இது அப்படி அந்த மேலே இருக்கிற லோடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது கீழே. இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் கற்களை வந்து ஒன்று மேலே ஒன்றா ஓவர்லாப் பண்ணி ஆர்ச் ஷேப் வர மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு தான் இது ஆர்ச், ஆனால் ஆர்ச் பண்ணுற வேலையை வந்து இது பார்க்காது. ஸோ ஃபுல் லோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் இன் இந்தியா அதோட எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம பார்த்தோம், ஜியாசுதீன் பால்பனோட டாம்ப், அதாவது கல்லறை. ஸோ இதுதான் வந்து ஜியாசுதீன் பால்பனோட கல்லறை. இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா இந்த இமேஜில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து ட்ரூ ஆர்ச். ஸோ இங்கே தனித்தனி வெட் ஷேப்பான கற்களை கொண்டு அந்த ஆர்ச்சை வந்து வடிவமைச்சிருக்காங்க, கீ ஸ்டோனும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ட்ரூ ஆர்ச். இதில் அவ்வளோ கிளியராக தெரியலனா நீங்கள் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியராக காட்ட முடியாது, ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் இருக்குது. இங்கே தான் ஸ்லேவ் டைனாஸ்டி ரூலரான ஜியாசுதீன் பால்பனோட சமாதி இருக்குது. ஸோ இந்த இமேஜ் தான் டெல்லியில் இருக்கிற குத்துப் காம்ப்ளெக்ஸ். இந்த ரீஜியன் தான் குவத்துல் இஸ்லாம் மாஸ்க். இங்கே இருக்கிறது தான் குத்துப் மினார். அண்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா ஒரு பில்டிங், இது வந்து இல்துத்மிஷோட டாம்ப், அதாவது இல்துத்மிஷோட சமாதி. ஜியாசுதீன் பால்பனோட சமாதி இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது, அது குத்துப் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே இல்லை. இந்த குவத்துல் இஸ்லாம் மாஸ்க்கு உள்ளே ஒரு பில்லர் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அயன் பில்லர். இது சந்திரகுப்தா 2, அதாவது சந்திரகுப்த மௌர்யா 2 அவரால் கட்டப்பட்ட பில்லர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்துத்மிஷ் வந்து அந்த ரீஜியன், அதாவது சந்திரகுப்தர் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்த ரீஜியனெல்லாம் வந்து கைப்பற்றும் போது அதோட வெற்றி சின்னமாக இந்த பில்லரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை யார் இங்கே வச்சாங்க அப்படின்னா இல்துத்மிஷ். ஓகே, அண்ட் இந்த அயன் பில்லர் யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் சந்திரகுப்த மௌர்யா 2. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள் அந்த பில்லர், இதுதான் வந்து அயன் பில்லர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவ்வளோ நாள் ஆயும் இந்த அயன் பில்லர் இன்னும் துருப்பிடிக்காமல் இருக்குது, அதுதான் இந்த அயன் பில்லரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டியோட இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்த டைனாஸ்டியான கில்ஜி டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். டெல்லி சுல்தானேட்ஸ் மெயினாக டெல்லியில் தான் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்களோட பேஸ் வந்து டெல்லி தான். இருந்தாலும் ஒவ்வொரு டைனாஸ்டியோட காலகட்டத்தில் அவங்களோட எம்பையர் வந்து பறந்து விரிந்து இருந்துச்சு, அது டெல்லியை தாண்டி மற்ற இடத்துலையும் இருந்தது. ஸோ கில்ஜி டைனாஸ்டியோட அந்த எம்பையர் தான் வந்து இந்த பிக்சரில் இருக்குது. இதோட க்ளோஸ் லுக் நம்ம பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், கில்ஜி டைனாஸ்டி இவ்வளோ தூரம் வந்து இந்தியாவில் பரவி இருந்தது. அதே மாதிரி ஸ்லேவ் டைனாஸ்டி நம்ம பார்த்தோன்னா ஸ்லேவ் டைனாஸ்டியோட எக்ஸ்டென்ட் இந்த பிக்கில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்லேவ் டைனாஸ்டியோட எக்ஸ்டென்ட். இவங்களுக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவங்க தான் கில்ஜி டைனாஸ்டி. ஸோ இவங்களோட ஆட்சி 1290 to 1320 AD. கில்ஜி டைனாஸ்டியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தோன்னா ஜலாலுதீன் கில்ஜி, இவர் தான் வந்து கில்ஜி டைனாஸ்டியோட ஃபவுண்டர். இவருக்கு அப்புறமா ஆட்சிக்கு வந்தவர் தான் அலாவுதீன் கில்ஜி. ஸோ அலாவுதீன் கில்ஜி தான் அந்த மோஸ்ட் ஃபேமஸ் ரூலர் ஆஃப் கில்ஜி டைனாஸ்டி. இவருக்கு அப்புறமா வந்தவங்க எல்லாம் வீக் ரூலர்ஸ் தான். ஸோ கில்ஜி டைனாஸ்டி அப்படின்னாலே அலாவுதீன் கில்ஜி தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க. பத்மாவதி படத்தில் ரன்வீர் சிங்கோட கேரக்டர் தான் அலாவுதீன் கில்ஜி, அந்த கேரக்டர் தான் இவர். சவுத் இந்தியாவை அட்டாக் பண்ண ஃபர்ஸ்ட் சுல்தான் வந்து அலாவுதீன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ராமேஸ்வரம் அந்த ஏரியாலாம் ரொம்ப குட்டி. ஸோ இந்த படத்தில் அதெல்லாம் மென்ஷன் பண்ண முடியாது. ஆக்சுவலாக அலாவுதீன் கில்ஜி வந்து சவுத்லேயும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு, அண்ட் ராமேஸ்வரத்தில் ஒரு மாஸ்க் கூட கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மேப்பில் இந்த ரீஜனில் தான் ராமேஸ்வரம் இருக்குது. இதை தவிர்த்து அந்த காலத்தில் இங்கெல்லாம் ஆண்டுட்டு இருந்த மன்னர்களையும் அவர் வந்து தோக்கடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு வாரங்கால், அது வந்து தெலங்கானா ரீஜனில் இருக்குது. அப்புறம் ஹொய்சாலா மன்னர்கள், அவங்களையும் தோக்கடிச்சிருக்காங்க. அது வந்து கர்நாடகா ரீஜனில் இருக்குது. அலாவுதீன் கில்ஜியோட ஜென்ரலான மாலிக் கஃபூர், ஸோ பத்மாவதி படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அலாவுதீன் கில்ஜி கூடவே ஒருத்தர் இருப்பார் மாலிக் கஃபூர்னு சொல்லி, அவர் தான் அவரோட ஜென்ரல். அவர் அப்போவே கரெக்டாக சொல்லணும்னா 1311 மதுரைக்கு வந்து, மதுரை வரைக்கும் வந்து இங்கே இருக்கிற விலை உயர்ந்த நகைகள், கற்கள் ஆகியவற்றை வந்து கொள்ளடிச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுது. கில்ஜி டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் வந்து செல்ஜுக் ஸ்டைலை பின்பற்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஜுக் ஸ்டைல்னா 11ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் மிடில் ஈஸ்டில், மிடில் ஈஸ்ட்னா சவுதி அரேபியா, டர்க்கி, ஈஜிப்ட், இந்த கண்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா தான் மிடில் ஈஸ்ட். ஸோ அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க தான் வந்து செல்ஜுக்ஸ். அவங்கள செல்ஜுக் டைனாஸ்டின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு ஸ்டைலில் வந்து கட்டிடங்களை வந்து கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டைலே வந்து இந்த கில்ஜி ரூலர்ஸும் ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் கில்ஜி டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் செல்ஜுக் ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்பட்டது. கில்ஜி ரூலர்லேயே ரொம்ப ஃபேமஸான ரூலரான அலாவுதீன் கில்ஜி கட்டின கட்டிடங்களை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேமஸ் கட்டிடம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலை தர்வாசா. ஸோ இந்த பிக்சரில் உங்களுக்கு தெரிகிறது தான் அலை தர்வாசா. அடுத்து அலை மினார். ஸோ குத்துப் மினார், குத்துபுதின் ஐபக் எப்படி குத்துப் மினார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாரோ அதே மாதிரி தான் அலாவுதீன் கில்ஜியும் அலை மினார் அப்படிங்கிறத ஒரு மினாரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தார். இது குத்துப் மினாரை விட 2 மடங்கு உயரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி அவர் கட்ட ஆரம்பித்தார். ஆனால் அதை அவரால் கட்டி முடிக்கவே முடியல. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்-இ-அலை. ஹாஸ் அப்படின்னா வாட்டர் டேங்க் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் அலாவுதீன் கில்ஜி தான் இந்த ஹாஸ்-இ-அலை அப்படிங்கிற வாட்டர் டேங்கை கட்டினார். அதுக்கப்புறமா லேட்டராக ஃபிரோஸ் ஷா துக்ளக் பீரியடில் தான் இந்த டேங்கை திரும்ப ரெனோவேட் பண்ணாங்க. அதோட பேரையும் ஹவுஸ் காஸ் அப்படின்னு மாற்றி வச்சாங்க. காஸ்னா ராயல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராயல் வாட்டர் டேங்காக அது மாறிடுச்சு. ஸோ டெல்லியில் இப்போ இருக்கிற ஹாஸ் காம்ப்ளெக்ஸில் இந்த ஹாஸ்-இ-அலை, அதாவது ஹாஸ் காஸை நம்மளால் பார்க்க முடியும். அலாவுதீன் கில்ஜி டைமில் தான் அங்கே ஒரு சிட்டி ஃபார்ம் பண்ணார் அவர். அந்த சிட்டியோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சிரி சிட்டி. இந்த சிட்டிக்கு சிரி சிட்டின்னு பேர் வச்சதில் ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா அலாவுதீன் கில்ஜி மங்கோல்ஸை எதிர்த்து போர் போட்டார். அப்போ நிறையா மங்கோல்ஸை அவர் கொன்று குவித்தார்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 8000 மங்கோல்ஸை அவர் கொன்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த சிட்டியோட ஃபவுண்டேஷன் எல்லாம் அந்த இறந்து போன மங்கோல்ஸோட தலையை வச்சு தான் வந்து ஃபவுண்டேஷன் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தலைங்கிறதுக்கு ஹிந்தியில் சிர் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தமிழில் கூட சிரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் இந்த சிரிங்கிற பேர் இந்த சிட்டிக்கு வந்திருக்கு. அலாவுதீன் கில்ஜி கட்டின அலை தர்வாசா தான் ஃபர்ஸ்ட் ட்ரூ டோம் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் ஆஃப் இந்தியா பார்த்தோம். ஸ்லேவ் டைனாஸ்டியை சேர்ந்த ஜியாசுதீன் பால்பனோட கல்லறை, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் ஆஃப் இந்தியாவோட எக்ஸாம்பிளாக நம்ம பார்த்தோம். இந்த அலை தர்வாசா அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஃபர்ஸ்ட் ட்ரூ டோம்கான எக்ஸாம்பிள். அலை தர்வாசாவோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா அதோட பிளான் ஸ்கொயராக இருக்கும். அதை தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கொயர் பிளானான ஸ்ட்ரக்சரில் இந்த டோம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை பொருத்திருக்காங்க. டோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்கள். இப்போ ஒரு முழு தேங்காவை எடுத்து உடச்சிடுறீங்க ஹாஃபாக. அந்த ஹாஃபாக உடச்ச தேங்காவை ஃபுல்லாக துருவிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதுதான் வந்து டோம். இந்த மாதிரி ஒரு பில்டிங்கில் சீலிங் வந்து ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு, அதுக்கு மேலே டோமை வைக்கணும் அப்படின்னா அது ரொம்பவே ஈஸி. ஆனால் அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. உள்ளே போய் நம்ம பார்த்தோன்னா அந்த டோமோட இன்னர் சர்ஃபேஸ் தெரியணும். அது மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்கொயர் பிளான் மேலே இந்த சர்க்குலர் டோமை வைக்கிறது எப்படி வச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு தான் ஸ்குவின்ச்சஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணாங்க. இந்த இமேஜில் தெரியுது இல்லையா, இந்த பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ஸ்குவின்ச்சஸ். ஸோ அந்த ஸ்கொயர் பிளானில் இந்த ஸ்குவின்ச்சஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம வச்சுட்டோன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு மேலே அந்த சர்க்குலர் டோமை நம்ம பொறுத்துறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி தான் இங்கே கட்டியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரில் நம்மளால் ட்ரூ டோமையும் பார்க்க முடியும், ட்ரூ ஆர்ச்சையும் பார்க்க முடியும். இந்த பில்டிங்கில் இருக்கிற ஆர்ச்சை க்ளோஸாக நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெட் ஷேப்பான கற்களில் ஆர்ச் வடிவத்தை இவங்க அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீ ஸ்டோனும் காணப்படுது. அதனால தான் இது ட்ரூ ஆர்ச். இந்த பில்டிங்கை பார்த்த உடனே நம்மளால் சொல்லிட முடியும் அது எதால் ஆகியிருக்கு அப்படின்னு. ரெட் சாண்ட்ஸ்டோனால் தான் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் மார்பிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட சுவர்களில் நம்மளால் கேலிகிராஃபியை பார்க்க முடியும். கேலிகிராஃபினா எழுத்துக்களை டெக்கரேட்டிவாக எழுதுறது. இந்த பில்டிங்ஸ்லாம் குரானோட வேர்சஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து டெக்கரேட்டிவாக எழுதியிருப்பாங்க. அதை தான் கேலிகிராஃபின்னு சொல்கிறாங்க. அந்த கேலிகிராஃபியும் நம்மளால் இந்த பில்டிங்கோட சுவர்களில் காண முடியும். இந்த ஸ்ட்ரக்சரோட ஜன்னல்களை பாருங்கள், ஜாலி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஜாலி ஒர்க் வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்துருக்கோம். குட்டி குட்டி ஓட்டைகள் வச்சு கட்டுறது தான் ஜாலி ஒர்க். உள்ள லைட் நுழையிறதுக்காகவும் காற்று கூலாக வரதுக்காகவும் இந்த ஜாலி ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்லேவ் டைனாஸ்டி ஆண்டுட்டு இருந்த போது குத்துபுதின் ஐபக் குவத்துல்-இஸ்லாம் மாஸ்கை கட்டினார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இங்கே தான் வந்து குவத்துல்-இஸ்லாம் மாஸ்க் இருக்குது, அண்ட் குத்துப் மினாரையும் அவர் கட்டினார் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வரைக்கும். அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த குவத்துல்-இஸ்லாம் மாஸ்க் இருக்கு இல்லையா, இது இந்த சைஸில் தான் இருக்குது. ஆனால் இதை வந்து விரிவடைய செஞ்சார் இவ்வளோ தூரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் அலை மினார் அப்படிங்கிற ஒரு மினாரையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். ஆனால் அது அவரால் கம்ப்ளீட் பண்ண முடியல. இதை நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. கில்ஜி டைனாஸ்டியை சார்ந்த அலாவுதீன் கில்ஜி இந்த மாஸ்கை விரிவடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் 4 பக்கமும் என்ட்ரன்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அவரால் ஒரு பக்கம் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் உருவாக்க முடிஞ்சுது. அதுதான் இந்த அலை தர்வாசா. அதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இந்த ஏரியா மொத்தத்தையும் குத்துப் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது டெல்லியில் தான் இருக்குது. இதோட பிளானை இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த பிளான் டைரெக்ஷனோடு இருக்குது. ஸோ இந்த பக்கம் தான் நார்த் டைரெக்ஷன் இருக்குது. இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ஸ்லாம் ஸ்லேவ் டைனாஸ்டியை சார்ந்த குத்துபுதின் எய்பக் கட்டினது. இந்த ப்ளூ கலரில் தெரியுது இல்லையா, அதை சுற்றி இதெல்லாம் இல்துமிஷ், அவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த இல்துமிஷ் கட்டினது தான் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஏரியாலாம். அவரும் ஸ்லேவ் டைனாஸ்டியை சார்ந்த அரசர் தாங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து கில்ஜி டைனாஸ்டியை சார்ந்த அலாவுதீன் கில்ஜி தான் என்ட்ரன்ஸ் ஆன அலை தர்வாசாவையும் அலை மினாரையும் கட்டினார். அது மட்டும் இல்லாமல் இந்த காம்ப்ளெக்ஸை விரிவடைய வச்சார். டெல்லியில் இருக்கிற இந்த குத்துப் காம்ப்ளெக்ஸும் டெல்லியில் இருக்கிற ஹாவுஸ்-இ-அலை அப்படிங்கிற வாட்டர் டேங்க்கும் ஒரே இடத்துல இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஆனால் டெல்லியில் தான் இருக்குது. சுமார் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அலாவுதீன் கில்ஜி கட்டின சிட்டி தான் சிரி சிட்டி அப்படின்னு பார்த்தோம். ஸோ டெல்லியில் சிரி சிட்டியை உருவாக்குனது அலாவுதீன் கில்ஜி. அந்த இடத்துல இருந்த கோட்டை சிரி ஃபோர்ட்டை தான் இந்த இமேஜில் உங்களால் இப்போ பார்க்க முடியும். அநேகமாக இதுக்கு கீழே நிறையா மண்டை ஓடுகள் கிடைச்சாலும் கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த ஸ்லைடில் கில்ஜி டைனாஸ்டி அப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு அப்படிங்கிறது மென்ஷன் ஆயிருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹாவுஸ்-இ-அலை, அலை மினார், அலை தர்வாசா, சிரி ஃபோர்ட், எக்ஸ்டென்ஷன் ஆஃப் குவத்துல்-இஸ்லாம் மாஸ்க். நம்ம வெற்றிகரமாக ஸ்லேவ் டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு, கில்ஜி டைனாஸ்டியும் பார்த்தாச்சு. அடுத்து டுக்ளக் டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். டுக்ளக்ஸ் 1320லேருந்து 1399 AD வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட எம்பையர் ஆல்மோஸ்ட் இந்தியா ஃபுல்லாக பறந்து விரிந்து இருந்துச்சு. முகமது பின் துக்ளக் ஆட்சிக்கு வந்தப்போ டெல்லியிலேருந்து டௌலட்டாபாத்க்கு கேபிட்டலை மாற்றினார். திரும்ப அது சரி வரல அப்படின்னு சொல்லி திரும்ப கேபிட்டலை டௌலட்டாபாத்லேருந்து டெல்லிக்கே மாற்றினார். இந்த ப்ராசஸ்னால் மக்கள் நிறையா துன்பத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் இறந்தும் போனாங்க, ரொம்ப தூரம் வந்து நடந்தே போனதுனால. அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லை. ஸோ மக்கள்லாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. துக்ளக் டைனாஸ்டியோட இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் யார் யாருன்னு அப்படி பார்த்தோன்னா, ஜியாசுதீன் துக்ளக், அடுத்து முகமது பின் துக்ளக், அடுத்து ஃபிரோஸ் ஷா துக்ளக். ஜியாசுதீன் துக்ளக் தான் துக்ளக் டைனாஸ்டியோட ஃபவுண்டர். ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டியில் ஒருத்தரை பார்த்தோம், ஜியாசுதீன் பால்பான். அவரோட டாம்ப் தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரூ ஆர்ச் கொண்ட டாம்ப் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஜியாசுதீன் பால்பன், இவர் ஜியாசுதீன் துக்ளக். அவர் ஸ்லேவ் டைனாஸ்டியை சார்ந்தவர், இவர் துக்ளக் டைனாஸ்டியை சார்ந்தவர். ஸோ ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஜியாசுதீன் துக்ளக்கோட பையன் தான் முகமது பின் துக்ளக். ஜியாசுதீன் துக்ளக்கோட தம்பி பையன் தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக். முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு தமிழ் படம் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா அந்த படத்தை போய் பாருங்கள், ரொம்ப நல்ல படம். துக்ளக்ஸ் ஆண்டுட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மங்கோலோட இன்வேஷன். ஸோ மங்கோல்ஸ் அப்போ இவங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த மங்கோல்ஸை சமாளிக்கிறதே அவங்களோட பெரிய வேலையாக இருந்துச்சு. இவங்ககிட்ட இருந்து தற்காத்து கொள்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இந்த போராட்டத்துக்கு இடையில் அவங்களால கன்ஸ்ட்ரக்ஷனில் அவ்வளவா ஈடுபட முடியல. துக்ளக்ஸ் பீரியட் அப்போ தான் பேட்டர் சிஸ்டம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஸோ இவங்க தான் பேட்டர் சிஸ்டம் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. பேட்டர் சிஸ்டம்னா சுவர்கள்லாம் சாய்வாக காணப்படும். இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜ் காட்டும்போது இன்னும் தெளிவாக புரியும். இப்போதைக்கு பேட்டர் சிஸ்டம்னா சுவர்கள்லாம் சாய்வான நிலையில் கட்டப்படும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 1 மார்க் கொஸ்டினா அதை கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பேட்டர் சிஸ்டம் யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க, துக்ளக்ஸ், கில்ஜிஸ், லோதிஸ், சையட்ஸ், அந்த மாதிரி. அதனால் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். மங்கோல்ஸ் எந்த நேரத்துலையும் படையெடுத்து இவங்களை தாக்கலாம் அப்படிங்கிறதுனால இவங்களோட கட்டடங்கள்லாம் ஸ்ட்ரென்த்தை தான் அதிகமாக பார்க்க முடியும். ஸோ பியூட்டியில் அவங்க அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணல, அழகை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கல, அதோட பலத்தை தான், அந்த கட்டிடங்களோட பலத்தில் தான் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணாங்க. அதனால் துக்ளக் டைனாஸ்டியில் கட்டப்பட்ட கட்டிடங்களில் நம்மளால் அவ்வளோ டெக்கரேஷன்ஸை பார்க்க முடியாது, மினிமல் டெக்கரேஷன் தான் இருக்கும். துக்ளக்ஸ் ஆண்டுட்டு இருந்தப்போ டெல்லியில் 3 சிட்டிஸ் உருவாச்சு. எப்படி கில்ஜி டைனாஸ்டியில் ஒருத்தரான அலாவுதீன் கில்ஜி சிரிங்கிற சிட்டியை டெல்லியில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரோ, அதே மாதிரி தான் துக்ளக் டைனாஸ்டி ஆண்டுட்டு இருக்கும்போது 3 சிட்டிஸ் வந்து உருவாச்சு. யாரால் உருவாச்சு அப்படிங்கிறத இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிட்டி துக்ளக்காபாட். இது யார் கட்டினா அப்படின்னு பார்த்தோன்னா, துக்ளக் டைனாஸ்டியோட ஃபவுண்டரான ஜியாசுதீன் துக்ளக். அடுத்த சிட்டி ஜஹன்பனா, இதை கட்டினது முகமது பின் துக்ளக். லாஸ்ட்டாக ஃபிரோஸ் ஷா கோட்லா, இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபிரோஸாபாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கட்டினது ஃபிரோஸ் ஷா துக்ளக். எந்தெந்த சிட்டிஸ் டெல்லியில் யார் யாரால் கட்டப்பட்டது அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சே ஆகணும். ஃபிரோஸ் ஷா துக்ளக் பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். குத்துப் மினாரோட 4th ஸ்டோரி டேமேஜ் ஆனப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணார். அதுக்கு மேலே ஒரு 5th ஸ்டோரியும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அதுதான் ஃபிரோஸ் ஷா துக்ளக் பண்ண ஒரு ரிப்பேர் ஒர்க் அப்படிங்கிறத முன்னாடியே பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கில்ஜி டைனாஸ்டியை சார்ந்த அலாவுதீன் கில்ஜி கட்டின ஹாவுஸ்-இ-அலை அந்த வாட்டர் டேங்க் பார்த்தோம் இல்லையா, அது வந்து தண்ணி சப்ளை பண்ண முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் அதை வந்து ரெனோவேட் பண்ணி ஹாஸ் காஸ் அப்படின்னு அதோட பேரையும் மாற்றி அந்த வாட்டர் டேங்கை திரும்ப யூஸ்க்கு கொண்டு வந்தார். இதில் ஹாஸ்னா வாட்டர் டேங்க் அப்படின்னு அர்த்தம், காஸ்னா ராயல். ஸோ இதோட ஃபுல் மீனிங் பார்த்தோன்னா ராயல் வாட்டர் டேங்க். டெல்லியில் இருக்க ஹாஸ் காஸ் காம்ப்ளெக்ஸ்க்கு போனீங்கன்னா இந்த ஹாஸ் காஸ் ஸ்ட்ரக்சரை நம்மளால் பார்க்க முடியும். இந்த இமேஜில் துக்ளக்காபாடை உங்களால் பார்க்க முடியும். இங்கே பென்டகன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து துக்ளக்காபாடை சுற்றி இருக்கிற கோட்டை, ஃபோர்ட். பொதுவாக டெல்லி சுல்தான்ஸ் எல்லாரும் அவங்கள வந்து மங்கோலியர்கள்ட்ட இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரி கோட்டைகள் நிறையா கட்டியிருந்தாங்க. துக்ளக்காபாட்குள்ளே தான் ஜியாசுதீன் துக்ளக்கோட டாம்ப் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இமேஜ்லையும் உங்களால் ஜியாசுதீன் துக்ளக்கோட டாம்ப் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அவரோட சமாதி. இதில் அவரோட சமாதி மட்டும் இல்லை, அந்த சமாதியோட க்ளோசர் லுக் தான் இது. இதுதான் ஜியாசுதீன் துக்ளக் டாம்ப். ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே தான் 3 சமாதிகள் இருக்குது. ஒன்று ஜியாசுதீன் துக்ளக்கோட சமாதி, இன்னொன்று அவரோட மகனான முகமது பின் துக்ளக்கோட சமாதி, இன்னொன்று ஜியாசுதீன் துக்ளக்கோட ஒய்ஃபோட சமாதி. இவங்க 3 பேரோட சமாதியும் துக்ளக்காபாட்டில் தான் இருக்குது. இந்த ஜியாசுதீன் துக்ளக்கோட டாம்பை நீங்கள் வந்து உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட சுவர்களை பாருங்கள், சாய்வாக கட்டப்பட்டிருக்கு. ஸோ இது மாதிரி சாய்வாக சுவர்களை கட்டப்படுற ஸ்டைல் தான் பேட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது துக்ளக்ஸ் தான். ஓகே, துக்ளக்காபாட் அப்படிங்கிற சிட்டி யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதோட பதில் இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா போன ஸ்லைடில் தான் நம்ம அதை பார்த்தோம். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா யாரோ ஒரு பிள்ளை கத்திட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். ஞாபகம் இருந்துச்சுன்னா லெசனை கவனம் செலுத்தி பார்த்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். துக்ளக்காபாடை கட்டினது ஜியாசுதீன் துக்ளக். அடுத்த சிட்டி ஜஹன்பனா. இந்த ஜஹன்பனா அப்படிங்கிற சிட்டியை முகமது பின் துக்ளக் தான் வந்து உருவாக்குனாரு. அதோட க்ளோஸ் லுக் தான் இது. ஸோ இதுதான் ஜஹன்பனா. இதுவும் டெல்லியில் உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி. துக்ளக் டைனாஸ்டி அப்போ 3 சிட்டிஸ் உருவாச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் துக்ளக்காபாட், அடுத்து ஜஹன்பனா, கடைசியாக ஃபிரோஸ் ஷா கோட்லா. ஃபிரோஸ் ஷா கோட்லா உருவாக்குனது ஃபிரோஸ் துக்ளக். ஃபிரோஸ் ஷா கோட்லாவோட பிளான் உங்களால் இதில் பார்க்க முடியும். இதுதான் ஃபிரோஸ் ஷா கோட்லாவோட பிளான். இந்த பிளானில் இந்த இடத்துல உங்களால் ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியுது இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த இமேஜில் நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். பேலஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசோகன் பில்லரை உங்களால் பார்க்க முடியும். மௌரியன் டைனாஸ்டியில் உருவாக்கப்பட்ட பில்லர்ஸை டெல்லி சுல்தானேட்ஸ் அவங்களோட இடத்துல வச்சுக்கிறது ஒரு வழக்கமாகவே இருந்துச்சு. முன்னாடியே நம்ம ஸ்லேவ் டைனாஸ்டியில் இல்துமிஷ் அப்படிங்கிற ஒரு ரூலர் சந்திரகுப்தா மௌரியா 2வோட ஒரு அயன் பில்லரை குவத்துல் இஸ்லாம் மாஸ்டில் வச்சுருந்தார். அதே மாதிரி தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கும் அசோகன் பில்லரை அவரோட ஃபிரோஸ் ஷா கோட்லாங்கிற சிட்டியில் வச்சுருந்தார். இந்த பில்லர்ஸை அவங்க வெற்றி சின்னமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட டாம்ப், அதாவது அவரோட கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹாஸ் காஸ் காம்ப்ளெக்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபிரோஸ் துக்ளக்கோட சமாதி ஃபிரோஸ் ஷா கோட்லாவில் இருக்குன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இங்கே அது இல்லை, ஹாஸ் காஸ் காம்ப்ளெக்ஸில் இங்கே தான் அவரோட சமாதி இருக்குது. ஹாஸ் காஸ் காம்ப்ளெக்ஸில் நிறையா ஸ்ட்ரக்சர் கட்டினதும் ஃபிரோஸ் ஷா துக்ளக் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஒரு எல் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட டாம் கல்லரை நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஹாஸ்காஸ், அந்த ராயல் வாட்டர் டேங்க். இந்த இமேஜில் தெரிகிறது தான் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கோட கல்லறை. இது கல்லறைக்கு உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். இங்கே இருக்குது பாருங்கள் அவரோட சமாதி. துக்ளக்காபாட், ஜஹன்பனா, ஃபிரோஸ் ஷா கோட்லா, இது 3 தான் துக்ளக் டைனாஸ்டி அப்போ இருந்த சிட்டிஸ். இதை கட்டினவங்க யார் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஜியாசுதீன் துக்ளக், முகமது பின் துக்ளக், ஃபிரோஸ் ஷா துக்ளக். இதோட துக்ளக் டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் முடிவடையுது. அடுத்து சையத் டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்க்கலாம். சையத்ஸ் அப்படிங்கிறவங்க 1414லேருந்து 1451 AD வரைக்கும் இந்தியாவில் ஆண்டுட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ரூலர்ஸ் மாதிரி, இதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தானேட்ஸ் மாதிரி சையத்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை, அவங்கக்கிட்ட அவ்வளோ வெல்த்தும் இல்லை, அதாவது செல்வ செழிப்பு மிக்கவர்களாக இவங்க இல்லை கம்பேர் பண்ணும்போது. அதனால தான் அவங்களால நிறையா பிரம்மாண்டமான பில்டிங்ஸை கட்ட முடியல. மாஸ்க்ஸ், மசூதிகள், வாட்டர் டேங்க்ஸ், மினார்ஸ், அரண்மனைகள், அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே வந்து அவங்க கட்டல. அவங்க கட்டினது எல்லாமே டோம்ஸ் மட்டும்தான், அதாவது அந்த கல்லறைகள் மட்டும்தான் அவங்க கட்டினாங்க. அதில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. சையத் டைனாஸ்டி ஆர்கிடெக்சருக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா முபாரக் சையத் டாம், அப்புறம் முகமது சையத் டாம். முபாரக் சையத் டாம் 1434 கட்டப்பட்டது, முகமது சையத் டாம் 1444 கட்டப்பட்டது. ஸோ 10 ஆண்டுகால இடைவெளி இருக்குது இது ரெண்டுத்துக்கும். முபாரக் சையத் டாமோட க்ளோசர் லுக் பாருங்கள். இந்த ஸ்ட்ரக்சரில் இது மாதிரி தெரியுது இல்லையா, இப்போ நான் ஹைலைட் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் இதை தான் கியாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க, KIOSK, இல்லைனா சத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. CHATTRI. இது பொதுவாக ஹிந்து ஆர்கிடெக்சர்லாம் காணப்படும். ஆனால் முஸ்லீம் ஆர்கிடெக்சர்லையும் இது வந்து காணப்படுது. அதனால தான் நம்ம இந்த ஆர்கிடெக்சரெல்லாம் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முகமது சயீத் டோம் பற்றி பார்க்கலாம். இதுலேயும் நம்மளால் கியாஸ்க்ஸை பார்க்க முடியுது. இங்கே இருக்குது பாருங்கள். இது ஆக்டகனல் ஸ்ட்ரக்சராக கட்டப்பட்டிருக்கு. ஆக்டகனல்னால் 8 சைட்ஸ் இருக்கும். முன்னாடிலாம் ஸ்கொயர் ஷேப்பில் தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் இப்போலாம் ஆக்டகனலாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, மேலே டூம் வைக்கிறதுக்கு இந்த ஆக்டகனல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வசதியாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அந்த ஆக்டகனல் சைட்ஸில் ஒவ்வொரு சைடோட நடுவுலையும் இந்த கியோஸ்க்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கார்னர்ஸ்லையும், ஸோ அந்த சைட்ஸோட கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்னர்ஸில் நம்மளால் பட்ரஸ் பார்க்க முடியும். பட்ரஸ்னால் இந்த ஸ்ட்ரக்சர் தான் பட்ரஸ். அடிஷ்னல் சப்போர்ட்காக இந்த பட்ரஸ்லாம் வைக்கப்படுது. இந்த ஸ்ட்ரக்சருக்கு முன்னாடி பார்த்தோன்னா கொஞ்சம் கார்டன் ஏரியா இருக்க மாதிரி இருக்குது. சையத் டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அடுத்து லோடி டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பற்றி பார்க்கலாம். இதுதான் இம்பீரியல் ஸ்டைலுக்கான கடைசி ஃபார்ம் ஆஃப் ஆர்கிடெக்சர். ஸோ ஸ்லேவ் டைனாஸ்டி பார்த்துட்டோம், கில்ஜி டைனாஸ்டி ஆர்கிடெக்சர் பார்த்தாச்சு, டுக்லக்ஸோடதும் பார்த்தாச்சு, சைட்ஸும் பார்த்தாச்சு. கடைசியாக இருக்கிறது லோடிஸ். இவங்க ஆண்டுட்டு இருந்த காலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1451 1526 வரைக்கும் ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட எம்பையர் எங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த மேப்பில் உங்களால் பார்க்க முடியும். இந்த இமேஜஸ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், சைட்ஸ் அண்ட் லோடிஸோட எம்பையர் குறைஞ்சிட்டே வந்திருக்கு மற்ற டெல்லி சுல்தானேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அதனாலேயே அவங்களுக்கு நிறையா வெல்த் கிடைக்கல. இதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தானேட்ஸ் மாதிரி பவர்ஃபுல்லாகவும் இருக்க முடியல. லோடிஸும் சைட்ஸ் மாதிரி அவ்வளோவா வெல்த்தியாக இல்லை, செல்வ செழுமையாக காணப்படலை. அதனாலேயே இவங்களாலையும் நிறையா பெரிய பெரிய பில்டிங்ஸை வந்து உருவாக்க முடியல. சைட்ஸ் அண்ட் லோடிஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே கிட்டத்தட்ட 50 டோம்ஸ் கட்டியிருக்காங்க வெவ்வேறு சைஸஸில். இவங்களோட ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொன்னாலே இந்த டோம்ஸ் தான். லோடி டைனாஸ்டியோட ஃபேமஸ் ரூலர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. அண்ட் லோடி டைனாஸ்டியோட கடைசி ரூலர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தான் இப்ராஹிம் லோடி. நம்ம முன்னாடியே பார்த்த குத்துப் மினார் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் ஆல்ரெடி ஒரு வாட்டி டேமேஜ் ஆச்சு அப்படின்றத பார்த்தோம். அண்ட் அதை ரிப்பேர் பண்ணது ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். திரும்ப லோடி பீரியட் அப்பையும் அது நிலநடுக்கத்தால் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லப்படுது. ஸோ எர்த்வேக்கால குத்துப் மினார் சேதமடைஞ்சது. அப்போ அதை ரிப்பேர் பண்ணவர் சிக்கந்தர் லோடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கந்தர் லோடி தான் ஆக்ராவில் ஒரு சிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். இதுக்கு முன்னாடி இருந்த டெல்லி சுல்தானேட்ஸ் எல்லாருமே டெல்லியில் தான் மெயினாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களோட எம்பையர் எவ்வளோ தான் விரிவடைந்து இருந்தாலும் டெல்லி தான் அவங்களோட சென்டர் பாயிண்ட்டாக இருந்துச்சு. சிக்கந்தர் லோடி தான் முதல் தடவையாக டெல்லியிலேருந்து ஆக்ராவுக்கு அவர் கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணதாக சொல்லப்படுது. அதனால தான் ஆக்ரா வாஸ் ஃபவுண்டட் பை சிக்கந்தர் லோடி அப்படின்னு சொல்லுவாங்க. லோடி டைனாஸ்டி அப்போ உருவான இம்பார்ட்டன்ட் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டபுள் டோம். டபுள் டோம்னா என்னன்ட்டு பேர்லேருந்தே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ரெண்டு டோம் இருக்கும். ஒன்று உள்ளே காணப்படும், இன்னொன்று நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரிகிற அந்த டோம் தான் வெளியில் இருக்கிற டோம். உள்ளே இருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு டோம் தெரியும், ஆனால் அது வந்து இந்த வெளியில் தெரிகிற டோம் இல்லை, உள்ளே ஒரு தனி டோம் இருக்கும். ஸோ ரெண்டு டோம் இருக்கிறதுனால டபுள் டோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த டபுள் டோம்ஸை கட்ட ஆரம்பித்தது லோடி டைனாஸ்டி பீரியடில் தான். ஓகே, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஸ்டினாக உங்களுக்கு அமையலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் டோம்க்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிக்கந்தர் லோடியோட சமாதி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இமேஜில் தெரியுது இல்லையா, இதுதான் வந்து சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடியோட டோம் தான் இது. இந்த ஸ்ட்ரக்சரில் மேலே பார்த்தீங்கன்னா மினார்ஸ் வச்சுருப்பாங்க நடுவில் நடுவில். இதுவும் ஒரு ஆக்டோகனல் ஸ்ட்ரக்சராக தான் தெரியுது. ஆனால் இந்த டோமில் அந்த சட்ரிஸ், அதாவது கியோஸ்க்ஸை நம்மளால் பார்க்க முடியல. சைட்ஸ் அண்ட் லோடிஸ் பீரியடில் தான் இந்த பில்டிங்ஸ் முன்னாடி கார்டன் வச்சு கட்டுறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் கார்டன்ஸ் வந்து சைட்ஸ் அண்ட் லோடி பீரியடில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சிக்கந்தர் லோடி டோம்பை தவிர்த்து லோடி டைனாஸ்டி ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா படே கான்கா கும்பட், சோட்டா கான்கா கும்பட், ஷீஷ் கும்பட், இதெல்லாம் தான் லோடி டைனாஸ்டி அப்போ கட்டப்பட்ட இம்பார்ட்டண்ட் ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ எல்லாமே வந்து டோம்ஸ் தான். இதுதான் படே கான்கா கும்பட், இது சோட்டா கான்கா கும்பட். இது ரெண்டும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. படே கான்கா கும்பட்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சோன்னா சோட்டே கான்கா கும்பட்டை நம்மளால் பார்க்க முடியும். டெல்லியில் இருக்கிற லோடி கார்டன்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் நம்மளால் சிக்கந்தர் லோடியோட டோம்பை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஷீஷ் கும்பட் அதையும் நம்மளால் பார்க்க முடியும். சையத் டைனாஸ்டியோட பெஸ்ட் எக்ஸாம்பிளான முகமது சையீடோட டோம்ப் அதையும் நம்மளால் லோடி கார்டன்ஸில் பார்க்க முடியும். லோடி டைனாஸ்டியோட ஆர்கிடெக்சர் பற்றியும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இதோட இம்பீரியல் ஸ்டைலை நம்ம முழுசாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸ்லேவ் டைனாஸ்டி தொடங்கி லோடி டைனாஸ்டி வரைக்கும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எல்லாத்தையும் நம்ம விரிவாகவே பார்த்துட்டோம். அந்த கட்டிடங்களோட சிறப்பு அம்சங்களையும் நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்கிற ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். இந்த லெசன் உங்களுக்கு எந்த வகையிலாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.